ஹாய், ஹலோ, வணக்கங்க. இன்னைக்கு கொங்கு கோவை சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு அரவணை பாயாசம் செய்யலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. தேங்காய் போட்டு வணக்கலாங்க. இந்த மாதிரி பல்லு பல்லாக தேங்காயை கட் தேங்காயை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கலாங்க. நெய்யிலேயே தேங்காய் அந்த மாதிரி நல்லா வணக்கிக்கிங்க, கலர் மாறிச்சு எடுத்துக்கலாம். அதே நெய்யில் 1/2 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்குறேங்க, வறுத்துக்கலாம் நெய்யிலேயே. அரிசி நல்லா வணங்கிடுச்சுங்க, கலர் மாறுது பாருங்கள். இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் ஊற்றிக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. ஒரு 1/4 பதம் வரைக்கும் வேகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க, பார்க்கலாங்க வெந்திருக்காங்க. 1/4 பதம் வந்துருச்சுங்க, கரெக்டாக இருக்குது. இனி பாவு காய்ச்சிக்கலாங்க. அரிசி எடுத்த கப்புலேயே 1/2 கப்புங்க பாவு காய்ச்சிக்கலாம். தண்ணி பாவு காய்ச்சற அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்லா கரைட்டுங்க. கரும்பு சக்கரை போட்டுக்கிறேன். பாவு நல்லா காய்ச்சியாச்சுங்க, பொங்கி வந்துச்சு பாருங்க. இந்த டைமில் இறக்கிக்கலாம். வடிகட்டிக்கலாங்க, அதிலே வடிகட்டி விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகட்டுங்க. நல்லா பாவில் அரிசி வெந்து அப்படியே பஞ்சாமரத இதுக்கு வந்துருச்சுங்க. இனி ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 4-5 ஏலக்காய் தட்டி வச்சு சேர்த்துக்கலாங்க. வறுத்த தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. இனி ஆஃப் பண்ணிடலாங்க. அரவணை பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. தேங்காய் அரிசி நல்லா வெந்திருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. இது மாதிரி நீங்களும் ஓணத்துக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திடுங்க. தேங்க்யூங்க.